சத்திமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு, அதாவது இந்த சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் நிழல். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள மூவி. அமேசான் பிரைமில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து முழு ஊரடங்கு போட்டாங்க. இந்தியா முழுவதுமே முழு ஊரடங்கு போட்டாங்க மார்ச் மாதம் 2020. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா திரையரங்குகள் திறப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு. நவம்பர் மாதத்தில் தான் தமிழ்நாட்டிலாம் திரையரங்குகள் திறக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள், தமிழ் படங்களாக இருக்கட்டும், மலையாள படங்களாக இருக்கட்டும், ஹிந்தி படங்களாக இருக்கட்டும், அந்த படங்கள் எல்லாமே ஓடிடி தளங்களில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸு, சன்னெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஓடிடி தளங்களில் வந்து படங்களை வந்து நிறைய ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ திரையரங்குகள் திறந்ததுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா 50% ஆடியன்ஸ் தான் நீங்கள் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படமே, சூர்யாவோட படமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. மலையாள படங்கள் நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிழல் படத்தோட திரை விமர்சனத்துக்கு வந்து நம்ம வந்து போகலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கேஸ்டிங்கை பார்க்கலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க யாரான்னு கேட்டிங்கன்னா நயன்தாரா, ஒரு குட்டி பையன், லால் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகன் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு குட்டி பையனை சந்திக்கிறார். அந்த குட்டி பையன் என்ன பண்ணான்னா ஸ்கூலில் போய் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான், மிஸ்ட்ரி ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பிக்கும்போது அந்த பையன் வந்து கற்பனையாக தான் சில கதைகளை சொல்ல வரான், சொல்கிறான். அந்த கதைகளை இவர் கேட்டுட்டு இவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே தெரியுது, உண்மை சம்பவம் இருக்கிற மாதிரியே தெரியுது. அந்த குட்டி பையன்கிட்ட போய் மறுபடியும் அந்த கதைகளை கேட்டு இவர் வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. இறங்கும்போது இவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, அந்த கதையில் இருந்த உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோட முழு நில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லலான்னு பார்க்குறேன். இருந்தாலும் சொன்னால் உங்களுக்கு வந்து படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடித்தவங்க நயன்தாரா, லால், ஹீரோ, அந்த குட்டி பையன் எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி அடுத்து என்ன ஒரு சுவாரஸ்யத்தை வந்து கூட்டிக்கிட்டே போகுது. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு நுணுக்கி வருவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ரீரெக்கார்டிங் அது வந்து ரொம்பவே மியூசிக் டைரக்டர் ரொம்பவே நல்லா வாய்ச்சிருக்காரு. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் மலையாள படமாகவே இருந்தாலும் கூட தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும், புரியும். இங்கிலீஷ் அப்டேட்டோட பார்த்தாலும் புரியும், பார்க்கலைனாலும் கண்டிப்பாக புரியும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி நைட் எஃபெக்டாக இருக்கட்டும், டே எஃபெக்டாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்பவே நல்லா அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வந்து இயக்குனர் ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்குமே தெளிவாக புரிகிற மாதிரி, ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி, அந்த கேரக்டருக்கும் புரிகிற மாதிரி ரொம்பவே தெளிவாக திரைக்கதை அமைச்சிருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த நிழல் மூவி, மலையாள மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்க வேண்டிய நல்ல தரமான மலையாள மூவி. நான் சொன்ன இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கோடான கோடி ரசிகர்களுக்கு, நேயர்களுக்கு மிக்க நன்றி.